அதிமுக முதல்வர் ஆகிறாரா? ஓபிஎஸ் குழப்பத்தில் இபிஎஸ் டீம், குஷியில் ஓபிஎஸ் டீம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவங்களுடைய ஒருங்கிணைப்பில் அதிமுக கட்சியும் சரி ஆட்சியும் சரி தமிழகத்தில் சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அவ்வப்போது கட்சிக்குள்ள ஒற்றை தலைமை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் வந்தபோதும் அதை திறமையான முறையில் இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அதை முறியடிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை பல்வேறு வடிவில் செயல்படுத்தி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தபோதிலும் தேர்தலில் அமோகமான வெற்றி அதிமுகவுக்கு கிடைக்காததுனால ஒரு பக்கம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தபோதிலும் மனம் தளராமல் அரசினுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அமைச்சர்கள். இந்த நிலையில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா சுற்றுப்பயணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகலை. இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? மோசமான சென்டிமெண்ட் இருக்கிறதா தான் பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போய் தொழிலதிபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருக்காரு. இந்த மாதம் 19 தேதியிலிருந்து 2 அவர் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவில் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படும் சுற்றுப்பயண விவரம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் வெளியாகியிருக்கு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பான தகவல்கள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து கோட்டையில் விசாரித்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ பன்னீர்செல்வத்திடம் பொறுப்புகளை கொடுத்துட்டு எடப்பாடி வெளிநாடு போக தயங்குவதா சொல்கிறாங்க. என்னதான் நம்பிக்கைக்கு உரியவர்களாக தங்கமணி வேலுமணி இருந்தாலும் கூட கேபினட்டில் மூத்தவருங்கிற முறையில் முதலமைச்சருக்கு உரிய கடமைகளை ஓபிஎஸ் தான் மேற்கொள்ளணும். எனவே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போக தேவையில்லாமல் ஓபிஎஸ்க்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி யோசிச்சு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வேறொரு சென்டிமெண்ட்டும் விவகாரம் பற்றியும் கோட்டையில் பரபரப்பாக பேசிக்கிறாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு குமாரசாமி ஆட்சி செஞ்சு வந்தார். அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தபோது அதை குமாரசாமி எளிமையாக எதிர்கொண்டார். ஆனால் அவர் அமெரிக்கா போயிருந்ததை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட எடியூரப்பா ஆட்சியை எளிதாக கவிழ்த்துட்டார். அந்த வகையில் குமாரசாமியின் முதலமைச்சர் பதவியை அமெரிக்க பயணம்தான் காவு வாங்கிட்டதா கர்நாடகாவில் பேசிக்கிறாங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் அமெரிக்கா போகும்போது ஸ்டாலின் ஏதாவது விவகாரத்தை அரங்கேற்றிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாராம் அவர். அதனால் அதற்கு உரிய சில பூஜைகள் செய்ய வேண்டியுள்ளதாகவும் அதை முடித்த பிறகுதான் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பயணம் குறித்து எடப்பாடியிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. எப்படி இருந்தாலும் தமிழகத்தை முன்னேற்றணும், அதுவும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை இங்கே முதலீடு செய்கிறதுக்கு தொழில் முதலீட்டாளர்களை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட நேரில் போய் பேசி தொழில் வாய்ப்புகளை இங்கே கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இது போன்ற வெளிநாட்டு பயணங்களை திட்டமிட்டு வச்சிருப்பது அரசியல் வட்டாரத்தில் வரவேற்பை தான் பெற்றிருக்கு. அதே நேரத்தில் கட்சிக்குள்ளே இவர் அமெரிக்கா சென்ற பிறகு ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா என்ன பண்ணுறது? அதை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறம்பட கையாளுவாரா, அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி இதை திறம்பட கையாளுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகமும் அவருக்கு எழுந்திருக்கலாம். இதனால தான் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் சுற்றுப்பயணத்தை முதலமைச்சர் முறைப்படி அறிவிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சில பூஜைகள் செஞ்ச பிறகு அவர் கண்டிப்பாக வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு தான் வருவார் அப்படின்னு ஒரு சில வட்டாரங்கள் உறுதியாக சொல்கிறாங்க.